இங்க வந்து ஃபேன்ஸோ வேடிக்கை பாக்குறவங்க இருந்தாலும் உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இங்க வந்திருக்கிறாங்க. இது சரத்குமார் அணி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதுவரைக்கும் கெஞ்சி பார்த்துட்ட, நல்லா பேசி பார்த்துட்ட, எல்லா வீட்டுக்கு போய் என்ன சண்டை போடுறீங்க, எதுக்கு என்ன பார்த்து ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறீங்கப்பா? நான் தாத்தி கிட்ட கேட்டேன், நீ எவ்வளவு நாள் ஓட போறேன் என்ன பார்த்து, நான் உன் வீட்டுல நான் உட்கார்ந்துருக்கேன், வா பேசு அப்படின்னா எங்க அப்பா கிட்ட பேசிட்டு போனவங்க இன்னும் வரல. விஷால் இங்க அனைவரும் சொல்லிவிட்டாரு. மறுபடியும் நான் விஷால் ரெட்டியில சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க, நான் ஜாதி பத்தி பேசல, நீ சமீரா ரெட்டி எப்படிப்பா போட்டுவ? மன்மோகன் சிங்கை எப்படி கூப்பிடுவீங்க? மன்மோகன் சொல்லுவோம் பிரதமர், ஓ முன்னாள் பிரதமர். நான் அந்த வகையில் அவர் அப்பா பேர் தான் சொன்னேன், நான் விஷால் ராஜா தான் சொன்னேன். விஷால் ரெட்டி உங்க அப்பா பேர் ஜி கே ரெட்டிப்பா. நான் அதே மாதிரி கார்த்தி சிவகுமார் அப்படின்னு சொன்னேன், உங்க அப்பா பேர் மரியாதையா கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா? எல்லாம் பேசியாச்சுங்க. அடப்பா என்ன ஒரு வீட்டில் சண்டை நடந்தா கூப்பிட மாட்டோமா? இதுல என்ன ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா, யாருக்குமே அந்த அடியில் இருக்கிறவங்களுக்கு புரியல. எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. விஷால கேட்டா எனக்கு எம்ஜிஆர் கட்டணம் கட்டணும்னா வேணும் அப்படிங்கிறாரு. அவர் கட்டலப்பா, நடிகர் திலகம் கட்டாரன்னு நான் திரும்பி திரும்பி சொல்றேன், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண சொல்றீங்க? கார்த்திகிட்ட சொல்ற, அக்கா நீங்க பேசாதீங்க அக்கா, 100% கூட அங்க கிடையாது, யோ 2500 போட்டிருக்கப்பா, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. எல்லாரும் மாறி பேசுறீங்க. அடிவேல் பத்தி நான் பேசுறது இல்லைங்க, காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அவரை கடைசியா சந்திச்சது வந்து விமானத்துல. அப்ப என் கணவர் ஒரு படத்துக்காக நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப என் சின்ன பையன் ராகுல், அவனுக்கு வடிவேல் நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். நீங்க உன் டேடி கூட நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை எல்லாம். அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வாடு கொடுக்க மாட்டேன்னு யார் சொன்னது? யார் சொன்னது? அவர் நடிச்ச அந்த அரசியல்வாதி, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கூட அவர் நடிக்க மாட்டேன், அவங்களுக்கு வாழ்வு வந்துடுமா? யார் இன்னைக்கு எங்க இருக்காங்க, நீ எங்க இருக்க? என் ஆபீஸ் முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டுருக்காங்க, காணவில்லை. நானும் அவசரமா என்னடா என் ஆபீஸ்
என்ன அப்படி பாரு, விஜயகாந்த் வந்து நிற்பாரு, பிரபு வந்து நிற்பாரு. இந்த மாதிரி சில பேருங்க உண்மையிலே ஒரு பெண்களை வந்து அவமரியாதையா யாராவது பேசுனாங்க வந்தாங்க நின்று முதல்ல அங்க இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தைரியமா நான் இவங்களோட எல்லாம் நான் நடிச்சிருக்கேன், நான் அடிச்சு சொல்றேன். ஆனா சிம்புவை பார்த்துட்டு இல்ல
ஒற்றுமைக்காக தான் ஒற்றுமையை தான் விரும்புகிறேன், ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும். இந்த மாதிரி பத்து பேர் முன்னாடி உங்களோட திட்ட விடாதீங்கப்பா, அசிங்கமா இருக்கு. எனக்கு என்ன திட்ட தெரியாதா? ரவி அண்ணனை விட நான் அவர் தான் நிறைய ட்ரைனிங் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் சொல்றேன் வாங்க வந்து பேசுனா. இல்லக்கா நான் பேச மாட்டோம். ஏன் பேச? ஏன்னா பொய்ய சொல்லி விட்டாங்க. பில்டிங் இல்லைன்றாங்க, அது இல்லைன்றாங்க, என்னென்னமோ சொல்லி விட்டாங்க. ஒரு ஒரு நாள் ஆனா ஒரு ஒரு புதுசு புதுசா பேசுறாங்க. இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல நிக்கிறாங்க, இன்னைக்கா நேத்து ஏதோ நிக்கிறாங்க. பாதுகாப்பு கேட்கறாங்க, யாரு கிட்ட இருந்து? என்கிட்ட இருந்தா? யாராவது என்ன பார்த்து பயப்படுவீங்களா? இல்ல ரவி என்ன பார்த்து பயப்படுவீங்களா? நாங்க யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டோம். என்கிட்ட நல்லா இருந்தா நான் நல்லா பேசுவேன். என்கிட்ட ஒரு மாதிரியா பேசலாம், உன்னை விட நான் ஜாஸ்தி பேசுவேன். அன்னைக்கு நான் மனோரம ஆட்சி அன்னைக்கு அவங்க இறந்தப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லாரும் என்ன பார்த்தோம் அப்படியே இப்படி போறாங்க அப்படி போறாங்க பேசுறதுக்கு ஆசை. ஆனா இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோட மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பயம். இந்த மாதிரி நினைப்பீங்கன்னு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அவங்கள மாதிரி அவங்க நிலையில ஒரு சின்ன இடம் கூட அவங்களால பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நடிகை இடத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. மரியாதை செலுத்துறது இடத்துல நீங்க மரியாதை கொடுத்துருங்க. அடுத்தவங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எல்லாமே தெரிஞ்சு நான் சினிமாவோட வரலைங்க. எனக்கு ஒரு டைலாக் சொல்ல கூட எனக்கு தெரியாது. அங்கிருந்து கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நான் சினிமாவில அப்படி வளர்த்துருக்காங்க. எல்லாருக்கும் நான் தப்பு பண்ண இல்லைங்க, நாளைக்கா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கட்டி கொடுத்து அடைத்து சென்ற இந்த சினிமா உலகம் தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி சண்டை போட்ட சினிமா உலகம் நான் இந்த 36 வருஷத்துல நான் பார்க்கவில்லை. இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த அணியை நம்பி இங்க வந்திருப்பீங்க. இந்த அணி உங்களுக்காக பாடுபடும், உங்க நலத்துக்காக பாடுபடும். இங்க அமர்ந்திருக்கும் எல்லா உறுப்பினர்களும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து ஒரு நல்லது செய்யணும்னா இருந்தாலும் நீங்க எல்லாம் உங்க உங்க சங்கத்துல இருக்கிறவங்க உங்க பிரச்சனை தெரியும். அது வந்து இங்க சொல்றதுக்கு கரெக்டான ஆளுங்க போட்டிருக்கீங்க. ஒரு நீங்க என்ன இருக்காங்க அவங்க என்ன அன்றாட ஒவ்வொரு இடத்துல மீட் பண்ணுவாங்க எல்லா ஆர்டிஸ்டையும். அவங்க என்ன உங்க பிரச்சனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க அதை கொண்டு வந்து ஒரு கமிட்டியில வந்து உட்கார சொல்ல போகும்போது அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த நியாயத்துக்கு நீங்க அந்த 29 பேருக்கு கரெக்டா ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றி உறுதி இருந்தாலும் அதை இன்னும் 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 உறுதிப்படுத்த நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்கு